கிடையா நச்ச வந்து எக்ஸர்ஜன் சொல்லுவோம். போர்ட்ல சேவன்ற தெரியுதா உங்களுக்கு? ஆம் சார். அப்ப இதுல வந்து மேல நாங்க வையச்சிலப்பம் வந்து சார் மாறி சாவென்ன சார் மாறிய நாங்க குடிப்போம். வையச்சில குறிக்கிறது வந்து சார் மாறிய இருக்க போது, எக்ஸச்சில குறிக்கிறது வந்து சாரா மாறி சாரா. சரியா, எக்ஸச்சில குறிக்கிறது வந்து சாரா மாறியா இருக்க போது, எக்ஸச்சில வந்து சாரா மாறி. அப்ப இந்த ரெண்டு விஷயம் எக்ஸச்சில குறிக்கிறது சாரா மாறியா இருக்க போது, வையச்சில குறிக்கிறது வந்து சார் மாறியா இருக்க போது, இதான் அது அடிப்படை விஷயம். சரி, அப்ப சாரா மாற மாறதான், சாராண்டது சாரா மாற மாறதான் சார் மாறுவார். நாங்க சும்மா சார் என்று சொல்றது இந்த இந்தியன் புத்தகங்கள்ல சார் என்று கரெக்ட் வைப்பாங்க, அதை நீங்க இலகுவா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். சாரா மாற மாற எப்படி சார் மாறுறன்றதை பார்க்க போறோம். இப்ப இங்க நாங்க சார் மாறியாக நாங்கள் எடுக்கிறது வந்து, இப்ப உதாரணமா கல்வி அடைவு, இப்ப மாணவற்ற அடைவுல அடைவு வந்து இங்கே நாங்கள் எடுக்க போறோம். மாணவர்கிட்ட அடைவு, மாணவர்கிட்ட கல்வி அடைவு, மாணவரின் கல்வி அடைவு அது வந்து சார் மாறி. அப்ப மாணவருடைய கல்வி அடைவு என்னென்னத்துல தங்கி இருக்கலாம் சொல்லுங்க. அப்ப என்னென்னது தங்கி இருக்கலாம்? குடும்ப நிலையில தங்கி இருக்கலாம். அப்ப குடும்ப குடும்ப நிலையில தங்கி இருக்கலாம். தனிநபர் சார்ந்த ஊக்கல்ல தங்கி இருக்கலாம். வேற நுண்மதி பொருளாதார இது இப்படி சொல்லலாம். அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்க சொல்ல போறோம். என்ன மாதிரி சொல்ல போறோம்?